புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கண்ணன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 74. புதுச்சேரி அரசில் இருமுறை அமைச்சராகவும் சபாநாயகர் மற்றும் எம்பியாகவும் காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு முக்கிய பதவிகளையும் வகித்தவர் கண்ணன். காங்கிரஸ் கட்சியில் இருந்த இவர் பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸில் இணைந்து அக்கட்சியின் புதுச்சேரி பிரிவு தலைவராக இருந்தார். இதனையடுத்து அங்கிருந்தும் வெளியேறி தனியாக இரண்டு கட்சிகளையும் நடத்தினார். 2016 அதிமுகவில் இணைத்து பேரவைத் தேர்தலில் களம் கண்டு தோல்வியை பெற்றார். இறுதியாக பாஜகவில் சேர்ந்த அவர் பின்னர் அங்கிருந்தும் விலகினார். கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கண்ணன் காலமானார். மறைந்த கண்ணனின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.